ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள், என்றைக்குமே முதல்ல உங்களுக்கு தான், அதுவும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. ரொம்பவுமே உற்சாகமான நாளாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ரொம்ப ஒரு ரொமான்டிக் டே அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்து பேசக்கூட மாட்டார், ஏதோ நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் இன்றைக்கி ஒரு ரொமான்டிக் டேயாக உங்களுக்கு இருக்க போகுது. அந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நம்ம தொடங்கலாம். அண்ட் மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், இன்றைக்கி ரொம்பவே அடிமட்ட மார்க் வாங்குற குழந்தைங்க கூட இன்றைக்கி நல்லா படித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாரோ இல்லை உங்கள் டீச்சர்ட்டருந்து ஒரு சின்ன சாக்லேட் வாங்கும்பொழுதோ நிஜமாகவே அது ரொம்ப பூரிப்பும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு சில நாள் தான் நமக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படும் இல்லையா, அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த ஒரு அனுபவத்தை இன்றைக்கி மேஷராசி நேயர்கள் அனுபவிக்கலாம். சரி, ஆண்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கி பண வரவு? ஜென்ஸுக்கெல்லாம் என்ன முக்கியமாக, இன்றைக்கி நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, இல்லை என்னோடய வியாபாரத்தில் எப்படி முன்னேற்றம் இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த நாளில் ஒரு காலை பொழுதில் ஒரு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை வியாபாரத்துலலாம் நமக்கு ஏற்ற தாழ்வு இருந்தாலும் கூட, ஒரு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து உட்காரும் பொழுது மனைவி குழந்தைங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது, இன்றைக்கி நான் இப்படி ஆகும்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாள் தான். ஸோ பண விவகாரத்தில் குழப்பங்கள்லாம் இருந்தால் கூட மாலை நேரத்தில் அது எல்லாமே சரியாயிடும். இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான டேயாக அமையப்போகுது. மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போகலாம், அது மட்டும் அல்லாமல் ஆடி மாதம் இல்லையா அம்மன் கோயிலுக்கு கூட போகலாம். போகும்பொழுது மறக்காமல் அம்மன் கோயிலுக்கு ஒரு மஞ்சளும் குங்குமமும் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மிகவும் ஒரு மனசுக்கு திருப்தி அப்படிங்கிறத விட இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் அமையும். ரிஷபராசி நேர்கள், இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றமான நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த வேலை இல்லாமல் திண்டாடுறது, வேலைக்கெல்லாம் தேடுறது, ரொம்ப ஒரு விரக்தியெல்லாம் இருந்து, போ இதுக்கு மேலே எனக்கு வேலையே நான் பார்க்க விருப்பம் இல்லை, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு வரும். இந்த ஆஃபீஸ் வேண்டாம் நான் மாறலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையாவது போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் பொழுதோ, இல்லை எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலெல்லாம் அப்லோட் பண்ணும்பொழுது இன்றைக்கே அதுக்கான நல்ல செய்திகள்லாம் வரும். அதனால் இந்த ராசி பலன் முடிஞ்ச உடனே அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள். இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்னாலெல்லாம் மன சிதைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பாக இந்த 11th 12th படிக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைங்க கவனமாக இருக்கணும். இதுக்கு பெற்றோர்கள் அவங்க கூட இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸால் நமக்கு வந்து மனசு மாறுறது இல்லை படிப்பில் வந்து கவனம் எல்லாம் குறையிறது, இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். புதன்கிழமை இன்றைக்கி ஹயக்ரீவரை வணங்குவது ரொம்பவே நல்லது. ரிஷபராசி நேர்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கி வியாபாரமும் நல்ல சிறப்பாக அமையும். இன்றைய தினத்தில் மனசுக்கு ரொம்பவுமே பிடிச்ச சில ஆலயங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கோவில்களுக்கு சென்று உங்கள் மனக்குறைகளை தீர்த்து கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கரன் தான் காரணம். இதில் புத பகவான் வேறு சூரியன் வீட்டில் வேறு இருக்கார், அதனால் சட்டுன்னு இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த காதோடு சேர்ந்த சில பேருக்கு இந்த கிளான்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, டான்சிலைட்டிஸ் இருக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த்தை வந்து மிதுன ராசி நேயர்கள் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி பண விவகாரங்கள், புதிய முயற்சிகள், இது அனைத்துமே சூப்பராகவே இருக்கும். ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் பேசாமல் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உறவுகள் விட்டு போயிருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க இன்றைக்கி உங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை உங்களை வந்து பார்க்கலாம், இல்லை கொஞ்ச நாளாகவே அவங்க தொடர்பில் இருந்து நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அது வந்து அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு கட்டாய சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி இந்த நிர்பந்தங்கள் ஏற்படலாம்.
இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம்தான். இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத சிச்சுவேஷனை பொறுத்து நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேயர்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ஏற்கனவே மிதுன ராசி நேயர்களுக்கு மன தைரியம் அதிகம்தான், இருந்தாலும் துர்கையை வழிபாடு செய்வது சிறப்பு. கடகராசி நேயர்கள் ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் பூரா இருக்க தான் போகிறார் ஆடி மாதத்தில். இருந்தாலும் இந்த சூரிய பகவான் வந்து கொஞ்சம் இந்த ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் நல்லா இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. மூணாவது நாள் ஏதாவது ஒரு சண்டை, அதுவும் நமக்காக இல்லை அப்படின்னாலும் எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க, மற்றவங்க, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம், இல்லைன்னா சாப்பாட்டில் விஷயத்தில் கூட வரலாம் இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே நான் இதை சொல்லிட்டேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் டேவை பிளான் பண்ணிக்கலாம். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கு. ஒரு சில பெரியவங்க வீட்டில் வயசானவங்கள்லாம் உங்கள் பேத்தி பெரியவளாகிறதோ அல்லது வந்து வெளிநாட்டிலேருந்து உங்கள் குழந்தைங்க, உங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் கேட்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்லாம் 10 வருஷம் குழந்தை இல்லை, இப்போ வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க போகுது இல்லையா. இன்றைய நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி இந்த ராசிக்காரர்களுக்கு பலவிதமான வெற்றி பொருந்திய நாளாக அமையப் போகுது. சகோதர சகோதரிகளிடத்தில் சிறு மன குறைபாடுகள் வரலாம். இன்றைக்கி உங்களுடைய பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்களால் ஒரு சில மன போராட்டங்கள் ஏற்படலாம். குறிப்பாக இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் ஹயக்ரீவரை குழந்தைகளுக்காக வணங்கிவிட்டு விஷ்ணு சஹஸ்ரம பாராயணமும் செய்ய குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பைரவருக்கும் இன்றைய தினத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்ய கடன் பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரலாம். கன்னிராசி நேயர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் அவருடைய பார்வை குரு பகவான் மேல் ஏற்படுவதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு பலவிதமான முன்னேற்றத்திற்கு உண்டான நாளாகவும் அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிள்ளைகளால் நல்ல பெருமைகளும் மனதில் நல்ல ஒரு திருப்தியும் ஒரு நல்ல ஒற்றுமையும் இருக்கும். குடும்பத்தில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் வியாபார சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்கள் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக முன்னேற்றம் பெறும். பெரியவர்களின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். பல நாட்களாக நீங்கள் இயங்கி கொண்டிருந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கும். பொருளாதார விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்டோமோ அது இவ்வளோ நாள் கிடைக்காமல் இருக்கலாம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கோ சின்ன சின்ன ஆசைகள் தான். ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ, இவ்வளோ நாள் வேண்டான்னு சொன்னவங்க சரி உனக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதனால் விருச்சிக ராசியில் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான டே. பெரியவர்களுக்கு எண்ணம் போல் நிறைவேறும். பல நாட்களாக நம்ம வந்து வியாபாரத்திலேயோ அல்லது வந்து வேலையிலேயோ மாற்றங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை கூட்டு தொழில் முயற்சிகள் செஞ்சுருக்கலாம். இது அனைத்தும் நமக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் பண வரவும் வந்து சேரும். இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்கள் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கலாம். ஆண்களுக்கு பொதுவாக 7ஆம் இடத்தில் சுக்கரன் வந்து ஒரு தோஷம் என்று கூறுவதுண்டு ஜோதிட விதிப்படி. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் போராட நட்சத்திர ஆண்கள்
சுக்கிர பகவானுக்கான பரிகாரத்தை செய்து வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்து பின்னர் திருமணத்திற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் உண்டு. ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் குழந்தைகளால் சிறு மன போராட்டங்கள் ஏற்படுத்தும். இந்த போராட்டங்கள் உங்களுக்கு இறுதியில் வெற்றியே தரலாம். ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு செய்ய தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றியான நாள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் வீட்டில் சில வீட்டு பொருட்கள் வாங்குவதோ மாற்றுவதோ அல்லது வீட்டிற்கான செலவுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரையும் மற்றும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கும்பராசி நேர்கள், இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான நாள் தான் சொல்லலாம். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பல நாட்களாக இருந்து வந்த பெண் குழந்தைகளால் இருந்து வந்த தொல்லைகள் தீரும். குழந்தைகளால் மன போராட்டமும் படிப்பு சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதில் பல நாட்களாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்கள் இன்றைய தினத்தில் பேசி முடிவெடுத்து மனசிற்கு திருப்தியும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று மனக்குறைகளும் மற்றவர்களால் பிரச்சனைகளும் வரலாம். மாலை நேரத்தில் நண்பர்கள் தலையிடுவதனால் இந்த பிரச்சனைகள் தீரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கும் அரசாங்கத்திற்கான ஒரு சில பிரச்சனைகள் மற்றும் அரசாங்க சார்ந்த பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மீனராசி நேர்கள், இன்று வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். எதிர்பாராத விதமாக சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒரு சில வெறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மாலை நேரத்தில் குடும்பத்தில் முக்கியமான நபர்கள் பேசுவதால் இந்த சச்சரவுகள் தீரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சுமூகமாகவே முடிவடையும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் தரலாம். இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். கிரகங்களால் ஏற்பட தோஷங்கள் நீங்குவதற்கு இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவை துளசியினால் அர்ச்சனை செய்ய மனதிற்கு நிம்மதியும் வரக்கூடிய போராட்டங்களிலும் வெற்றி பெறலாம். 12 ராசி நேயர்களுக்குமான இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.